Welcome to the club. Burn up, burn out, burn, burn out, burn up again. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே. டீனா, படிப்பு புக்ஸு டியூஷன்னு இருக்கும் பொழுது அரும்புகளே அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஃப்ரெண்ட்ஸில் அப்படியே அட்டென்ஷன் ஆகிடுறாங்களே. கரெக்டாக அரும்புகள் வந்தோடனே டிவி முன்னாடி வந்து உட்காந்துடுறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரும்புகள் நிகழ்ச்சி உங்களுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்களாம் என்னவாக போகிறீங்க? தீர்க்கதரிசிகளாக ஆக போகிறீங்க. இப்போது தீர்க்கதரிசிகள் அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? தீர்க்கதரிசன முறைக்க தெரிஞ்சிருக்கணும். அதையும் இப்படி பயந்துக்கிட்டே சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்க தரிசனம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதை தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போது நம்ம ஷேரன் ஜாய்ஸ் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த தீர்க்க தரிசனம்னா என்னன்னு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க. ஓ, ஸோ அதை நான் கேட்டேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை காட்டினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியா? இதை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஷேரனு ஜாய்ஸும் என்ன பேசுனாங்க அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறோம். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? அப்போ வாங்க.
ஆமோஸ் உனக்கு. நீ ஆமோஸ் மூணாவது அதிகாரம் படிக்கவே இல்லையா? ஆமோஸ் மூணாவது அதிகாரமா? அதுல சிங்கம் கெச்சிக்கிறது, யார் தீர்க்க தரிசன முறைக்காது இருப்பார் அப்படின்னு இருக்குல்ல. ஐயோ, அந்த வசனம் அப்படி கிடையாது. சிங்கம் கெச்சிக்கிறது, யார் பயப்படாது இருப்பார், கத்தராக ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாது இருப்பார். அதுல அப்படியா இருக்கு? அப்ப நீ தீர்க்க தரிசனம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? சத்தமா இருக்கும், பயமா இருக்கும். அப்படி கிடையாது. நல்லா ப்ரே பண்ணி ஏசப்பா சொல்றது நல்லா தெளிவா கேட்டு அதை அப்படியே சொல்றது தான் தீர்க்க தரிசனம். அப்படின்னா ஏசப்பா சத்தத்தை தெளிவா கேட்கணுமா? ஆமா ஜாயிஸ், நம்மளும் நல்லா ஜோம் பண்ணி ஏசப்பா சத்தத்தை தெளிவா கேட்கணும். அப்ப நம்ம நல்லா ஜோம் பண்ண போறோம். ஓகே. உனக்கு என்ன ஆச்சு அக்கா? நீங்க ஜாய்ஸ் பேசுறது கேட்கலையா? சிங்கம் கர்ஜிக்கிறதா? ஷோ, நீயும் அவன் பண்ண தப்பவே பண்றியா? என்னக்கா பண்ண? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாய்ஸும் டீனாவும் அந்த வசனத்தை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாது இருப்பார், கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் உரைக்காது இருப்பார், அப்படித்தானே சொன்னாங்க? அதுக்கு இப்படியா பண்ண சொன்னாங்க? ஐயோ, ரொம்ப காமெடி பண்றீங்க டீனா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிங்கம் கெர்ஜிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு காட்டில் சிங்கம் கெர்ஜிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவையெல்லாம் அதிரும். ஆமாம், அந்த காடு அப்படியே வந்துட்டு அதிரும். அந்த சிங்கம் கெர்ஜிக்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இப்போ இந்த ஒரு சிங்கமே இப்படி கெர்ஜிக்குதுன்னா, ஏசப்பா பேசினார்னா எப்படி இருக்கும்? ஆமாம், ரொம்ப பலமா இருக்கும். ஆமா, சத்தமா. உலகமே அசையும் இல்லையா? அதுக்குதான் வந்து அந்த வசனத்தை அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பேசினாங்க இல்லையா கிளிப்பிங்கில், ஷேரனும் ஜாய்ஸோ, அவங்க பேசினதை பேஸ் பண்ணியே நம்ம இன்னொன்றும் பார்க்க போகிறோம். தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் சில பேர் வந்து சொல்ல போகிறாங்க. பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? டீனா, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. அப்பயும் வெயிட் பண்ணணும், வாங்க பார்க்கலாம். சார்லஸ், குழந்தைய மிரட்டிக்கிட்டு இருக்கியா? அப்பா, நான் மிரட்டலாம் மிரட்டலப்பா. நேத்து நீங்க ஒரு வசனம் சொல்லி கொடுத்தீங்களே, அது தெரியாம முழிச்சிட்டு இருக்காப்பா. என்ன டயானா சொல்லு, இன்னைக்கு உன் முகமே சரியில்லை. அப்பா. அப்பா சொல்லுமா, நீங்க படிக்க சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த வசனம் அப்பா ஒரு வசனம் சொல்லி கொடுத்தனா
அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நீ புரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தம் தான் புரியல. சரி சார்லஸ், அப்பா நீ படிச்சியா இல்லையா? அப்பா எனக்கு தெரியுமா, அது அழுமச்சுக்கு தெரியல, நின்னு கேளுங்க நான் சொல்றேன். சார்லஸ், உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன் தங்கச்சிக்கும் சொல்லி தரணும். அதை விட்டுட்டு அவளை அழ வைக்க கூடாது. அப்பா அவளை நான் அழலாம் வைக்கலப்பா, நீங்க சொல்லி கொடுத்த வசனத்தை ஏன் தெரியலன்னு தான் கேட்டுருந்தேன்ப்பா. சரி சரி, இப்போ அந்த வசனத்தை பத்தி நம்ம பாப்போம். நேத்து நான் சொன்ன வசனம் எங்க இருந்துச்சு? அப்பா நான் சொல்றேன், நான் சொல்றேன். சொல்லு. ஆமோஸ் 3:8. குட், வெல் டன் மை சன், கரெக்டா அந்த வசனத்தை சொல்லிட்ட. அம்மா தயனா, நீ மறந்துட்டியா? இல்லப்பா நான் மறக்கல, அந்த அண்ணா தான் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு சொல்றாரே, அதை விட்டுட்டு. உனக்கு தெரியலன்னு சொல்லு, அதை விட்டுட்டு நீ சார்லஸ கிண்டல் பண்ண கூடாது. இல்லப்பா எனக்கு அந்த வசனம் எங்க இருக்கு, அந்த வசனம்ல நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், ஆனா அதோட அர்த்தம் தான் எனக்கு தெரியல. சரி, அதோட அர்த்தத்தை இப்ப நான் சொல்ல போறேன். ஆமோஸ் 3:8 வசனத்துல என்ன சொல்லிருக்கு? என்ன சொல்லிருக்குன்னு எனக்கு தெரியுமே. சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாது இருப்பார்? கர்த்தராகி ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாது இருப்பார்? எனக்கு அந்த வசனத்தோட 2வது பகுதி புரியுதுப்பா. கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் உரைக்காது இருப்பார்கள், அது புரியுதுப்பா. ஆனா சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாது இருப்பார், அது ஏன்பா அங்க சொல்லியிருக்காங்க? அதாவது டயானா, அங்க ஏன் சிங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஏசப்பா யூதராஜ சிங்கம். அப்பா சிங்கம் காட்டுல தான் கம்பீரமா இருக்கும், அந்த மிருகத்துக்கு ஏன்பா நீங்க ஏசப்பாவை கம்பேர் பண்றீங்க? ஆமாப்பா, சிங்கம் பயங்கரமான மிருகம், அந்த சிங்கத்தை பார்த்தா எல்லா மிருகமும் பயப்படும். நம்ம ஏசப்பா எவ்வளவு அன்பா சாந்தமா இருப்பாங்க, அவரை போயிட்டு சிங்கத்து கூட கம்பேர் பண்றீங்க? தயனா, சார்லஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. ஏசப்பா யூதராஜ சிங்கம், எப்படி சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருக்குதோ அது போல இயேசு கிறிஸ்துவும் அண்டா சராசரத்துக்கும் ராஜாவா இருக்கிறார். அதனால ஏசப்பாவை யூத ராஜ சிங்கம்னு சிங்கத்து கூட ஒப்பிடுறோம். ஓஹோ, அதுக்குத்தான் சிங்கம்னு சொன்னீங்களா? அப்பனா அவரு நிஜமா சிங்கம் தான், அதுவும் சாதாரண சிங்கம் இல்ல, யூத ராஜ சிங்கம். கரெக்டா சொன்னடா. ஏனா சூப்பரா சொன்னீங்கப்பா. அப்பா அப்பா சரி, யூதராஜ சிங்கம்ன்றதெல்லாம் சரி, ஏன்பா தீர்க்க தரிசனம் சொல்லணும்? டயானா, வேத வசனம் சொல்லுது, ஒரு இடத்துல தீர்க்க தரிசனம் இல்லைன்னா அந்த இடமே சீர்கெட்டு போயிடும். எந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரோ, அதாவது தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுதோ, அந்த இடம் தேவனால கண்டித்து உணர்த்தப்படும். ஆமாப்பா கரெக்டா சொன்னீங்க. இப்போ நீங்க நேத்து சொன்னீங்க எங்ககிட்ட தேசத்துல நிறைய சீர்கேடுகள் இருக்குன்னு, அதனாலதான் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்றாங்களாப்பா. தயானா, உன்னுடைய ஞாபக சக்திய பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சொன்ன பாயிண்ட நீ ரிப்பீட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்லஸ். தயானா, ரொம்ப கவனமா கவனிங்க, தீர்க்க தரிசனம்லாம் அப்பெல்லாம் ரொம்ப ரேர். யாராவது ஒருத்தர் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. யார் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு தேடி போன காலம்லாம் உண்டு. அப்பெல்லாம் தீர்க்க தரிசிகள் இல்லையாப்பா? இருந்தாங்க, ஆனா அவங்க வனாந்தரத்திலையும் காட்டிலையும் எங்கேயோ ஒரு மூலையில தான் இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் எல்லா குழந்தைகளையும் பெரிய தீர்க்க தரிசி ஆகணும்னு முடிவெடுத்திருக்கிறார். அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. என்னது, குழந்தைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? எங்களுக்கும் பங்கு இருக்கா? ஆமா சார்லஸ், ஆமா டயானா, நீங்கள் சிறுவர்கள் தான், ஆனால் உங்கள் வாய்களை நீங்கள் திறக்கும் பொழுது கர்த்தராகி ஆண்டவர் உங்கள் வாய் மூலமாய் பேச போகிறார். எங்க மூலமா யூதராஜ சிங்கம் பேச போறாங்களா? டயானா, நம்ம மூலமா இயேசுவே பேச போறாரா? ஆமா, எப்படி ஆண்டவர் பேசும் பொழுது அவருடைய வார்த்தையை தடுக்க முடியாதோ, அதே போல சிறுவர்களாகிய நீங்கள் பேசும் பொழுதும்
உங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை ஒருவராலும் தடுக்க முடியாது. அப்பா, அப்ப நாங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்லுவீங்க செல்லுங்களா. அதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமாப்பா, தீர்க்க தரிசனம்னா என்னப்பா? அதான் நம்ம வசனத்திலேயே எல்லாமே இருக்குல்ல. தீர்க்க தரிசனம் அப்படின்றது ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. அது வந்து சொல்லி கொடுத்தாதான் உங்களை மாதிரி குழந்தைகளுக்கு புரியும். இப்போ நான் பேசுறேன், அப்பா பேசுறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுவே நான் ஜெபத்துல பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற போது ஆண்டவர் நடக்க போற விஷயத்த பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம், நடக்க போற விஷயத்த தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு விஷயத்த தீர்க்கமா சொல்றது தீர்க்க தரிசனம். அப்பா, நான் விளையாட போகும்போது அங்க போகாத அங்க விழுந்துடுவேன் சொன்னீங்களே, அதெல்லாம் கூட தீர்க்க தரிசனமாப்பா? சார்லஸ், நீ சொல்றது வந்து ஒரு மகனுக்கு அப்பா மேல இருக்கிற அக்கறைப்பா. இப்போ ஏசப்பா மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருப்பார். இப்போ டயானா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருப்பா அப்படின்னு ஏசப்பா சொல்றாருன்னு வச்சுக்கேன், அதை நம்ம ஜெபத்துல சொல்லுவோம்ல, அதுதான் தீர்க்க தரிசனம். ஓஹோ, எங்களை பத்தி ஏசப்பா என்ன நினைக்கிறாரோ அதை மனுஷர்கள் மூலமா சொல்றது தான் தீர்க்க தரிசனமாப்பா. டயானா, உன்னுடைய அறிவு கூர்மைய பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேனோ அதை தெளிவா சொல்ற டயானா. நீ சார்லஸ், நீங்கெல்லாம் ஒரு அக்கினி குதிரைகள் மாதிரி பாக்குறதுக்கு தான் சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க. ஆனா உங்களை நீங்க ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வரும் இல்லையா, அது அக்கினியா தேசத்துக்கு புறப்பட்டு போவோம். அப்பா, இப்போ நாங்க பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பசங்களா இருக்கோம்ப்பா. அப்ப நீங்க சொல்ற மாதிரி நாங்க செஞ்சோம்னா நாங்க பெரிய தீர்க்க தரிசியா அக்கினி குதிரை மாதிரி உலகம் முழுக்க சொல்லுவோம்ப்பா. அப்பா, எங்க வாயிலிருந்து தீப்பொறி பறக்குமா? ஆமா, உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் தீப்பொறிகள் தான். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பைபிள் வாசிச்சு நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னும் ஆண்டவருடைய சத்தத்தை உங்களால தெளிவா கேட்க முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியுமாப்பா? ஆமா டயானா, உன்னுடைய காதுகளை நீ கூர்மையாக வைத்திருக்கணும். ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் கவனங்கள் எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும். அப்பதான் தேவனுடைய சத்தத்தை தெளிவா கேட்க முடியும். அப்பா, அப்போ ஏசப்பா நம்மளை கொண்டுதான் இந்த பூமியில எல்லாரையும் எச்சரிப்பாங்களாப்பா? ஆமா, உங்கள் வாய்களை திறந்துதான் அவர் பேச போறாரு. நீங்க அமைதியா இருக்க கூடாது. நீங்க படிக்கிற நேரம் போக நல்லா பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆராதனை செய்யணும். அப்பதான் உங்களை ஆண்டவர் எழுப்புவாரு. நிச்சயம் செய்வோம்ப்பா, நாங்களும் தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும் கண்டிப்பா. ஆமா பிள்ளைங்களா, அந்த காலமும் நேரமும் நெருங்கி வந்துருச்சு. இனி நீங்க குழந்தைங்க கிடையாது, நீங்க வல்லமையுள்ள தீர்க்க தரிசிகள். உங்கள் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வரப்போகிறது. அப்பா, நிச்சயம் நாங்க நீங்க சொல்றத கேட்டு நாங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு இன்னில இருந்து முயற்சி பண்ணுவோம். ஆமாப்பா, நானும் டயானாவும் சேர்ந்து கண்டிப்பா ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசிகளாக போறப்பா. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவரே, உங்கள் கண்களை திறந்து எங்கள் பிள்ளைகளை பாரும். அவர்கள் வாய்களை திறந்து தீர்க்க தரிசனம் பேச உதவி செய்யும். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே எங்களுக்கு உதவும். ஆமீன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பப்பட்சியை பார்த்தீங்களா? ரெண்டு பேரும் வசனத்தை மாத்தி மாத்தி மக்க பண்ணிட்டு இருக்காங்க. டீனா, அப்பா வந்தார்ல, அப்ப என்ன சொன்னாரு? தீர்க்க தரிசனம் பத்தி எடுத்து சொன்னாரு அவங்களுக்கு. ஆமோஸ் 3:8 இருக்கிற வசனத்தை அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏசப்பா சொல்லியிருக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் வல்லமை இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆமோஸ் 3:8 கரெக்டாக நமக்கு வச்சிருக்கீங்க சமத்து. இப்போ அந்த வசனத்தில் தீர்க்க தரிசனம்னா என்ன? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அதான் சொல்ல போகிறோம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்கிருந்து வருது? ஆண்டவரிடம் இருந்து வருது. ஸோ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையானவர். ஆமாம், வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகளை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுடைய வாயிலிருந்து வரப்போகுது. அப்போ அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்? வல்லமையாக இருக்கும். வல்லமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வார்த்தைகளும் அக்கினி குதிரைகளாக வெளியில் வரப்போகுது. ஆமாம். என்ன டீனா, கேட்கவே ரொம்ப பரபரப்பாக இருக்குல்ல? ஆமாம் அக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பயப்படாதீங்க, ஐயோ என்னடா அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை. ஏசப்பா உங்களை தீர்க்கதரிசியாக உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை உங்கள் வாயில் ஏசப்பா வச்சு உங்களை பேச வைப்பார். நீங்கள் பயப்படவே தேவையில்ல. நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா பைபிள் வாசிக்கணும். நீங்கள் ஏசப்பாவுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவும் அவர் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். கிளம்புற நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெயா, உங்கள் டீனா. பாய் பாய். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறக்காதீங்க குட்டீஸ். பாய்.